ஏ பிராண்ட் சொல்லுங்க, பிராண்ட் பிராண்ட் நேம் சொல்லுங்க. போலாம் போலாம் சொல்லா அப்பா. மாட்டாடே நான் விஎஸ்பி பியூரோ ఉంది. అవును అవును అదే అన్న. అదే సార్ మీ శిరకాల ఇస్తాను. காணும் பொங்கல் பரிசா நிறைய பேர் நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒருத்தர் காணும் பொங்கல் பரிசா ஒரு முழு கோழியையும் மது பாட்டிலையும் கொடுத்திருக்கிற வீடியோ படு வைரலா போயிட்டு இருக்க. விசாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான வாசுபள்ளி கணேஷ் அப்படிங்கிறவர் ஆளும் YSR காங்கிரஸ் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிற ஒருத்தர் கல்வி நிறுவனத்துல கட்சி தொண்டர்கள் ஆதரவாளர்கள் இப்படி எல்லாருக்குமே உயிரோட இருக்கிற ஒரு கோழியையும் மது பாட்டிலையும் கொடுத்ததா கூறப்படுது. இந்த வீடியோ இப்போ இணையத்துல படு வைரலா போய்கிட்டு இருந்தாலும் தான் அதை செய்யல அப்படிங்கிற மாதிரி மறுத்திருக்காரு இந்த அமைச்சர். விஎஸ்பி பியூரோ வந்து அவன் சிறுக்கால இருக்கான். எனது ஒரே ஒரு மீனோட விலை 80,000 ரூபாயா? இப்படிப்பட்ட அரிய வகை மீனை ரெண்டு பேர் கடத்த முயற்சி செஞ்ச நிலையில அதிகாரிகள் அவங்கள கையும் களவுமா பிடிச்சிருக்காங்களாம். 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மீன்களை வெளிநாடுகளுக்கு கடத்த இருந்த ரெண்டு பேரை திப்ருகார் விமான நிலையத்துல வச்சு அதிகாரிகள் அவங்கள கைது செஞ்சு அவங்க கிட்ட இருந்த மீன்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பாக்கலாம். அசாம் மாநிலம் திப்ருகார் விமான நிலையத்துல ஸ்ரீதன் சர்க்கார் ஜித்தன் சர்க்கார் அப்படின்ற தின்சுகியா மாவட்டத்தை சேர்ந்த ரெண்டு நபர்களை வனத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி அவங்க கிட்ட இருந்த மீன்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இவங்க மீன்களை வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமா கடத்திருந்த சூழல்ல அதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சிருக்கான். அதன்படி வனத்துறை அதிகாரிகள் இந்த விமான நிலையத்துக்கு போயிட்டு சோதனையில ஈடுபடும் போதுதான் இந்த ரெண்டு நபர்களும் சிக்கினதா கூறப்படுது. இவங்க கொல்கத்தாவுக்கு பறக்க இருந்த சூழல்ல தான் அதிகாரிகள் இவங்களை தடுத்து நிறுத்தி மீன்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்களா. அதுல அரிய வகை மீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சன்னா பர்கா அல்லது பர்கா பாம்பு தலை மீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அரிய வகை மீனையும் அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்களா. இந்த ஒரு மீனினுடைய விலை மட்டுமே 75,000 80,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம், இது அரிய வகை மீன், ஆற்றுல மட்டும்தான் இது இருக்குமா, அதுலயும் குறிப்பா பிரம்மபுத்திரா ஆறுலதான் இந்த மீன்கள் இருக்குமா, இது ரொம்ப ரொம்ப அரிய வகை அப்படின்றதுனாலதான் இதுக்கு அதிகமா இருக்கு. அழகுபடுத்துறதுக்காக வச்சுப்பாங்களா, அதாவது காட்சி பொருளா.